ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக்கான ரிவ்யூ பார்க்கக்கூடியதா நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அண்ட் அந்த மாதிரி இந்த வீக் என்னெல்லாம் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம் டிடி ரிட்டர்ன்ஸ். டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தினுடைய டைரக்டர் பிரேம் ஆனந்த் அண்ட் இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் திலீப் குமார், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அஃப்ரோ அண்ட் இந்த படத்தினுடைய எடிட்டர் ஸ்ரீகாந்த். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி படத்தினுடைய ஸ்டார் அண்ட் காஸ்ட் வந்து சொல்லிடுறேன். அண்ட் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு காமெடி மூவியில் அகெயின் வந்து நடிச்சிருக்கிறார் நம்மளுடைய சந்தானம் அவர்கள். அண்ட் அவங்களோட ஜோடியாக சுரபி, அப்புறம் ஃபெப்சி விஜயன், மொட்ட ராஜேந்திரன், ரெடின் கிங்ஸ்லி, தீபா, பழைய ஜோக் தங்கத்தோரன் சொல்லிட்டு இவங்க எல்லாரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னும் போதே இது ஒரு பேய் படம் அப்படின்றத டைட்டிலில் டீசரில் எல்லாத்துலேயும் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ படத்தினுடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு டானா அன்பரசன்ற கேரக்டரில் ஃபெப்சி விஜயன் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் அவங்களுக்கு மகனாக ரெடின் கிங்ஸ்லி அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. ஸோ ரெடின் கிங்ஸ்லி அவர்களுக்காக இவர் வந்து பெண் தேடுறாரு திருமணத்துக்காக. ஆனால் அவருக்கு வந்து பெண்ணே கிடைக்கல. கடைசியாக ஒரு பொண்ணை வந்து காசை கொடுத்து அரேஞ்ச் பண்ணி என் பையனை கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு வராங்க. பட் ஆனால் கல்யாணத்தப்போ அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கிறதுனால பொண்ணுடைய தங்கச்சியான கதாநாயகி சுரபி அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. பட் ஆனால் கதாநாயகியுடைய லவரான கதாநாயகன் சந்தானம் அவர்கள் அங்கே வந்து இல்லை, இது வந்து என்னுடைய லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எப்படி வந்து அவங்கள கஷ்டப்பட்டு மீட்டு கொண்டு போகிறாருன்றது. பட் ஆனால் ஃபைனலி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் இந்த மாதிரி காசு கொடுத்துருக்குறேன், ஸோ அப்போ என்னுடைய காசாவது திரும்ப வரணும் போது பரவாயில்ல, நான் அந்த காசை வந்து உங்ககிட்ட திரும்ப கொடுத்துட்றேன், ஸோ அதுக்கு எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வராரு. அவர் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த காசு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்களாவில் போய் மாட்டிக்குது. ஸோ அந்த பங்களாலேருந்து அந்த காசை எடுத்துகிட்டு வரணும், அதுக்காக அந்த பங்களாவுக்கு போகிறாரு. பட் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேய்ங்கள்லாம் இருக்குது. அந்த பேய்ங்கக்கிட்ட இருந்து எப்படி அவர் வந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் அந்த பணத்தை கொண்டு வந்து இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுடைய காதலியை வந்து எப்படி மீட்டாரா இல்லையான்றது தான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ ரொம்ப நாள் கழித்து மீண்டும் எந்த ஒரு பாடி ஷேமிங்கும் இல்லாமல், எந்த ஒரு டபுள் மீனிங்கும் இல்லாமல், எந்த மாதிரியான ஒரு பேடான காமெடி இல்லாமல் ஒரு முழுநீள நல்ல காமெடி மட்டும் கொடுத்து நடிச்சிருக்கிறாரு நடிகர் சந்தானம் அவர்கள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் எஸ் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பேய்படம்னாலே அவருக்கு வந்து கைவந்த கலை அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஒவ்வொரு பேய்படத்துலேயும் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆக்டிங்லாம் அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதை விட அதிகமாக நம்மளை வந்து சிரிக்க வச்சிருக்கிறாரு. அண்ட் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா குழு குழு, ஏஜென்ட் கண்ணாயிரம் இந்த மாதிரி திரைப்படத்திலேருந்து மறுபடியும் ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை படம் கொடுக்கறதுக்காக சந்தானம் வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. அண்ட் அதை விட முக்கியம், படத்தினுடைய கதாநாயகி சுரபி அவர்களுக்கு பெருசாக நடிக்கிற அளவுக்கு எந்த ஒரு கேரக்டரும் இல்லை. கொஞ்சம் சீன்ஸில் தான் வராங்க, அந்த சீனுக்கு தேவையான நடிப்பாக கரெக்டாக கொடுத்துருக்குறாங்கன்னு தாங்க சொல்லணும். அண்ட் அவங்கள தவிர்த்து படத்தில் இருக்கக்கூடிய மற்ற முக்கியமான கதாபாத்திரங்கள், அதாவது ரெடின் கிங்ஸ்லியாக இருக்கட்டும், மொட்ட ராஜேந்திரனாக இருக்கட்டும், தீபா அண்ட் பழையஜோக் தங்கதுரை, இவங்க எல்லாருமே அவங்களுக்கான கேரக்டரை ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. அதை விட அதிகமாக நம்மளை வயிறு குழுங்க சிரிக்க வச்சுருக்கிறாங்க. ஸோ படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த படத்தை வந்து பேய் படம் தானா அப்படின்னு நம்மளை வந்து கொஞ்சம் கூட யோசிக்க வைக்காத அளவுக்கு முழு நீளமாக நம்மளை வந்து தொடர்ந்து சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு காமெடிஸ் வந்து பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருக்கக்கூடியதாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அண்ட் செகண்ட் ஹாஃபில் தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து இது ஒரு பேய் படம் அப்படின்றத நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுற விதமாக தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து முழுநீள பேய் வந்து வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இல்லாமல் இது ஒரு கேம் ஷோ மாதிரி கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் டூ, ஸ்டேஜ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டேஜாக க்ராஸ் பண்ண ஒவ்வொரு விதமான பேய்கள் கிட்டேருந்து தப்பிச்சு எப்படி வந்து சந்தானம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகிறாரு, அந்த பணத்தை எடுக்கிறாருன்றத ஒரு கேம் மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அண்ட் டெஃபினெட்லி பயப்படாத ஒரு பாடி லாங்குவேஜ், அண்ட் அதை விட ரொம்ப நக்கலான பேச்சு. ஆஸ் யூஷுவல் அவருடைய சூப்பரான ஒரு கெஸ்டர் அண்ட் ஆக்டிங்கோட சந்தானம் நம்ம எல்லாரையுமே வந்து ரொம்ப அழகாக என்டர்டெயின் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் படத்தில் இந்த மாதிரி நகைச்சுவையாக இருக்கட்டும், அண்ட் பேயாக இருக்கட்டும், அதாவது ஹாரர் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கரெக்டான அளவில் கொடுத்துருக்கிறாரு படத்தினுடைய டைரக்டர் பிரேம் ஆனந்த். எது எதெல்லாம் வந்து எந்தெந்த பர்சன்டேஜ் கொடுத்தா கரெக்டாக இருக்குமோ அந்த லெவல் பார்த்து கரெக்டாக கொடுத்துருக்கிறாரு. அண்ட் நடிகர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஆக்டிங்க்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. படத்தினுடைய எடிட்டர் இதெல்லாம் தேவை இதெல்லாம் தேவையில்லைன்றது கரெக்டாக பார்த்து நம்மளுக்கு எடிட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு ஸ்ரீகாந்த். அண்ட் அதை விட முக்கியம், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ரொம்ப அழகாக நம்மளுக்கு அந்த ஒரு கேம் அப்படின்றத ஃபீல் பண்ணுற விதமாக அவருடைய சினிமோட்டோகிராஃபி இருக்குது. அண்ட் அதை விட அதிகமாக படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அஃப்ரோ அவர்கள் இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு இருந்தால் படத்தினுடைய மியூசிக் இன்னும் பெஸ்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த ஹாரர் ஃபீல் கொடுத்துருக்கோன்ற மாதிரி தான் தோண வைக்குது.
பட் ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து சந்தானம் ரிட்டர்ன்ஸ்ன்ற அளவுக்கு தான் ஒவ்வொரு விசையினும் இருக்குது. மொத்தத்தில் டிடி ரிட்டர்ன்ஸை இந்த வீக்கெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீக் ரிலீஸான படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அண்ட் எல்லா படங்களையும் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இதே போல் நெக்ஸ்ட் வீக் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் திஸ் டேக் கேர் அண்ட் பை பை.